ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரொம்பவே சூப்பராக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் வித் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து அதாவது கரெக்டாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷம். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஆன்சர்ஸை பார்த்துட்டு ஐயோ நமக்கு தப்பாக இருக்கே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் வர வேணாம். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். சரியா, ஏன்னா இதை நம்ம கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. ஒரு வேளை நம்ம எதுக்காக வந்து இந்த ஆன்சர் கீ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு சைக்காலஜி படி என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தா அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அடுத்த எக்ஸாமுக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் சப்போஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க போயிருங்க. இந்த ஆன்சர் கீக்குள்ளே நீங்கள் வர வேணாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயரில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை நாலாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து ஆஃப் ஆஃப் மார்க்காக கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ரைட் ஆனோம் அப்படின்னா நமக்கு 1 மார்க் கிடச்சிது பார்த்தீங்களா. அதாவது ஒரு 2 மார்க்குள்ளேயே 2 தான் பிரிச்சுருக்காங்க, ஏபின்னு 2 தான் பிரிச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம்தான். 1 ரைட்டானால் நமக்கு 1 மார்க் கிடச்சிடும். சரியா, அதனால் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இது உண்மையிலே சந்தோஷமாக போடக்கூடிய விஷயம்தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஏதாவது தவறாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம். சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சுட் நாட் வி. சரியா, செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிட் சி. சரியா, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் அக்ரானமிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஈஸி தான். அடுத்து தேர்ட் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ, தேர்ட் ஒன்னில் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆர். சரியா, பி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கோஸ். சரியா, அடுத்து ஃபோர்த்து ஒன் வேர்டில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்எத்திக்கல். அடுத்து பி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர். சரியா, அடுத்து ஃபிஃப்த் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தெர்மாமீட்டர். சரியா, அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டர். சரியா, அதுக்கப்புறம் செவன்த் ஒன் வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து தி. சரியா, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஏ ப்ராசஸ். சரியா, அதுக்கப்புறம் எயித் ஒன்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து தேர்ட் சப்ஜெக்ட் என்ஷுர். சரியா, பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வென்ட். சரியா, அடுத்து நைன்த் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது பஞ்சுகேட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக நீங்கள் எழுதிருப்பீங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து டென்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல் பிகின். சரியா, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ வில். சரியா, கேரண்டி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் இதுலேயும் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேயே அதாவது ரீட் தி பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நமக்கு என்னச்சு பார்த்தினா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்த்து கொஸ்டின், அதாவது ஃபிஃப்த்து சப்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதில் நமக்கு வந்து அதாவது இது வந்து என்ன கொஸ்டின் நம்பர், கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12A. கொஸ்டின் நம்பர் 12A வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபிஃப்த்து சப்ஜெக்ஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன், சிக்ஸ்த்து சப்ஜெக்ஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன். இதில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி செவன்த் சப்ஜெக்ஷனோட ஆன்சரையும் எயித் சப்ஜெக்ஷனோட ஆன்சரையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸி ரொம்ப ரொம்ப கொஸ்டின் வந்து அதாவது காமனாக நீங்கள் எழுதுகிற மாதிரியே சரியா ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம சேனல் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து போட போகிறோம். முக்கியமாக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட PDF லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.